உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். சக்தி, இங்க பாருமா, நீ கோவப்படுறதெல்லாம் நியாயம்தான். இதெல்லாம் பத்மா கதா செஞ்சாங்கன்னு எங்கள யாராலையுமே யோசிக்க முடியல. ஆனா இதுக்கெல்லாம் என்னால என்ன செய்ய முடியும்? அதோட எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு பழக்கம் இருக்கு. அதாவது யாரு தப்பு செஞ்சிருந்தாலும் அவங்கள தண்டிச்சிடுவாங்க. அதனால கண்டிப்பா தண்டனை கிடைக்கும் பத்மாக்காவுக்கு. வேற யாருக்கும் இல்ல. தேங்க்யூ மா சக்தி. அடியே முட்டாள் சக்தி, என் வாய் கெட்டினத நீ தட்டி பறிச்சுட்டல்ல. இப்ப உன் வாழ்க்கையிலையும் சிவாவோட வாழ்க்கையில இருந்தும் நான் என்னெல்லாம் பறிக்க போறேன்னு பாரு. நான் உன்கிட்ட சத்தியமா சொல்றேன், நான் என்னோட பிள்ளைய எம்ஜி அண்ட் மெயின் ட்ரஸ்டியா ஆக்கியே தீருவேன். இப்ப உன்னோட அழிவுக்கான கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சிருச்சு. 3, 2, 1. இப்போ ஒரு விஷயம் முடிவாயிடுச்சு. சிவா ரிசைன் பண்ண மாட்டான். இனிமே இந்த விஷயத்தை பத்தி யாரும் எந்த கேள்வியும் கேட்க கூடாது. இப்ப நீங்க எல்லாரும் கிளம்புங்க. நீ எனக்கு எத்தனை முறை காப்பாத்துவ சக்தி? உடஞ்சு போனதை ஒன்று சேரலான்னு நீ எத்தனை முறை நிரூபிப்ப? நம்பிக்கையை என்னைக்கும் கைவிடக்கூடாதுன்னு நீ எத்தனை முறை தான் நிரூபிப்ப? சக்தி என்ன சொல்றாலோ அதை செஞ்சே தீர்வான்னு எத்தனை முறை நிரூபிப்ப? அதோட மந்திரா என்ன சொல்றாளோ அதை செய்வா. ஆனா அதுக்கு முன்னாடி எதை சொல்லலையோ அதையும் முதல்ல செய்வா. உங்க ரெண்டு பேரோட அழிவு உறுதி ஆயிடுச்சு. தேங்க்யூ. நீங்க உங்க கனவை கிவ் அப் பண்ணாம இருந்ததுக்கு. நீங்க மட்டும் அப்படி பண்ணிருந்தீங்கன்னா எனக்கு என் மேல இருந்த நம்பிக்கையே போயிருக்கும். உடஞ்சு போன விஷயங்களை ஒண்ணு சேர்க்கிற தைரியத்தை நான் இழந்திருப்பேன். அதோட உண்மை மேல நம்பிக்கை வைக்கிற தைரியத்தையும் நான் இழந்திருப்பேன். வா, பண்றத பண்ணிட்டு எனக்கு தேங்க்யூ சொல்றியா? என்னால எப்படி என் கனவை கிவ் அப் பண்ண முடியும்? அதுவும் ப்ரொடெக்ட் பண்ண சக்தி என் கூட இருக்கும்போது. சக்தி சிவா கூட இருக்கும்போது கனவு என்னைக்கு சாகாது. அந்த கனவோட ஆயுள் இன்னும் அதிகமாகும். அதோட அந்த கனவு நனவாகிடும். ஆக்சுவலா நீ எப்ப வந்தாலும் ஏதோ ஒரு சக்தி தான் இந்த சக்தியை இங்க அனுப்பியிருக்காங்கன்னு தோணும். எந்த தப்பு நடந்தாலும் நீ வந்துட்டா அது எல்லாத்தையும் நீ சரி பண்ணிடுற. அட கடவுளே, 50 மிஸ்ட் கால்ஸா? நான் இங்க எல்லாத்தையும் சரி பண்ண இனிமே தான் பண்ணணும். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அம்மா, உன் அக்கா நிச்சயதார்த்தம் இல்லை இன்னைக்கு?
அக்காக்கு நிச்சயதார்த்தமா? ஐ ஹோப் அது நடக்காம இருந்திருக்கணும். நடக்காம இருக்கணுமா? உன் அக்காவுக்கு நிச்சயதார்த்தம் நடக்கிறது உனக்கு பிடிக்கலையா? இங்க பாரு என்னாச்சு, எல்லாம் ஓகே தானே? என்கிட்ட சொல்லு, நான் அப்புறமா எல்லாத்தையும் சொல்றேன். பாய். இங்க பாரு சக்தி. இவளோட அக்காவுக்கு நிச்சயதார்த்தம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறா. அப்படின்னா என்ன பிரச்சனை? சாரி அண்ட் தேங்க்யூ கூட சொல்ல முடியல. நீ எங்க போற? நீ என்ன நினைச்ச, இவ்வளவு பெரிய வேலைய பண்ண பிறகு பழையபடி எல்லாம் நார்மல் ஆயிடுமா என்ன? உனக்கு எந்த தண்டனையும் கிடைக்காதா என்ன? கண்டிப்பா கிடைக்கும். உன் மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு வெளியே போயிடு. என் பேரனுக்கு எதிரா இவ்வளவு பெரிய சதி வேலைய பண்ணிருக்கேன், உன்னை வாழ்நாள் முழுக்க என்னால மன்னிக்க முடியாது. பாட்டிமா ப்ளீஸ், நடந்தது என்னமோ நடந்து போச்சு. அப்படி எல்லாம் விட முடியாது. அதோடு இனிமே இந்த மாதிரி நடக்காம இருக்க, இவ கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த கிழவி இன்னைக்கு ரொம்ப தான் ஓவர் ரியாக்ட் பண்றா. பாட்டி, அத நீங்க போகாதீங்க, நான் பாட்டி கிட்ட பேசுறேன், நீங்க இங்கே இருங்க. இவங்க என்னோட பகடக்காய் தான், ஆனா இப்ப வேலை முடிஞ்சிடுச்சு. அவனை போய் இப்படி பண்ணிட்டீங்க. அவன் உங்களுக்கு சொந்த அண்ணன் புள்ளக்கா, உங்களுக்கும் அவனுக்கும் ரத்த சம்பந்தம் இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல, நீங்க உங்க மனசுல இவ்வளவு விஷயத்தை எப்படி கவச்சுக்கலாம்? என்னால இந்த மாதிரி செய்ய யோசிக்க கூட முடியாது. ஆனா இருந்தாலும் இங்க பாருங்க பத்மாக்கா, ஒருவேளை உங்களுக்கு பேக்கிங் பண்றதுக்கு என் உதவி தேவைப்பட்டா என்ன நீங்க கூப்பிடுங்க. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.